ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பித்தளை பாத்திரங்களை எப்படி வந்து ரொம்ப வெண்மையாக்குறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நம்ம பித்தளை பாத்திரங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தால் இந்த மாதிரி கலர் டார்க்காக ஆகிரும். அதை எப்படி வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு சுலபமான முறையில் நம்ம எப்படி கலராக மாற்றலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள் புளி கொஞ்சமும் உப்பு கொஞ்சமும் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தை வந்து லைட்டாக வாட்டரில் வந்து நனைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா லைட்டாக புளியும் உப்பும் ஆட் பண்ணி நம்ம இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் கூட. இதில் புளிக்கு பதிலாக நம்ம வந்து எலுமிச்சம்பழத்தையும் வச்சு தேய்க்கலாம். நல்லா வந்து ஒரு பிரைட்னஸ்ஸான கலர் கிடைக்கும் நமக்கு. இதே மாதிரி இதை க்ளீன் பண்ணலாம், அல்லது வந்து நம்ம வந்து புளியும் உப்பையும் வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதுக்குள்ளே இந்த பாத்திரத்தை வச்சாலும் ஒரு ஆனால் 30 மினிட்ஸ் கொதிக்க வைக்கணும். அப்போ தான் நம்ம எவ்வளோ எவ்வளோ கொதிக்க வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது கலர் மாறும். அதை விட இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு. ஆனால் அது வந்து ஹேண்டே இல்லாமல் நம்ம இது பண்ணலாம். இதில் வந்து நம்ம கொஞ்சம் தேய்க்கிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதோடய கலர் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது நீங்களே இது பண்ணுவீங்க. இப்போவே பாருங்கள், நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. அந்த கோடு அந்த மாதிரி அந்த டிசைன் இருக்குது இல்லைங்களா, அந்த இடம் மட்டும்தான் கருப்பாக இருக்குது. அதை இன்னும் கொஞ்சம் நேரம் வாஷ் பண்ணால் நல்லா க்ளீன் ஆகிரும். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த கலருக்கும் இப்போ பார்க்குற கலருக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. மேலும் இது போல் வீடியோக்களை நீங்கள் தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகுது. நல்லா லைட் வெளிச்சத்தில் காமிக்கிறேன். பாருங்கள், உங்களோட விளக்கோ இல்லை வந்து பாத்திரமோ எப்படி வந்து க்ளீன் ஆகிருக்குன்ட்டு நீங்களே பாருங்கள். இதை விட பிரைட்னஸ் வந்து எந்த பொருள்லேயுமே எந்த மெத்தட்லேயுமே கிடைக்காது. நீங்களும் இந்த வீடியோவில் இருக்க மெத்தடை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மெத்தட் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. மேலும் வீடியோக்களை போட நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி குத்து விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி டெக்கரேட் பண்ணிங்கன்னா இந்த கொலு வைக்கிற டைமில் எல்லோரும் வந்து ஆச்சரியமாக கேட்பாங்க. இப்போ பாருங்கள், இவ்வளோ பிரைட்னஸ் வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.